மேற்கு வங்கத்தில் உள்ள வடக்கு 24 பர்னகாஸ் மாவட்டம் சந்தேஷ்காலி பகுதியைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் ஷேக். இவர் மீது கடந்த சில நாட்களாக அடுக்கடுக்கான புகார்கள் எழுந்தன. அவரும் அவரது ஆதரவாளர்களும் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாகவும் அப்பகுதி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நடந்ததை வெளியே சொன்னால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஷாஜகான் மிரட்டியதால் பெண்கள் பயந்து போயிருந்தனராம். இதற்கிடையேதான் கடந்த மாதம் ரேஷன் ஊழல் புகார் தொடர்பாக ஷாஜகான் வீட்டில் அமலாக்க அதிகாரிகள் ரெய்டுக்கு சென்றனர். அப்போது அவரது ஆதரவாளர்கள் அதிகாரிகளை தடுத்து தாக்கி ஷாஜகானை தப்பிக்க வைத்தனர். அதன் பிறகுதான் அவர் மீதான குற்றங்கள் வெளிவரத் தொடங்கின. ஷாஜகானை கைது செய்யக்கோரி சந்தேஷ்காலி பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சந்தேஷ்காலி கிராமத்திற்கு சென்ற கவர்னர் சிவி ஆனந்த் போஸ் போராடும் பெண்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தங்கள் அடையாளத்தை காட்ட விரும்பாத பெண்கள் சேலையால் முகத்தை மூடிக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதபடி கவர்னரிடம் முறையிட்டனர். தேசிய பட்டியலின ஆணைய நிர்வாகிகளும் சந்தேஷ்காலி கிராமத்தில் விசாரணை நடத்தினர். விஷயம் மேற்குவங்க மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த பரிந்துரைக்கும் வரை சென்றது. இந்த விவகாரம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேரை மேற்குவங்க போலீசார் கைது செய்தனர். ஷாஜகான் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார். கடந்த 26 தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கொல்கத்தா ஹைகோர்ட் சில காட்டமான கருத்துக்களை தெரிவித்தது. அவரை கைது செய்யாமல் இருக்க எந்த காரணமும் இல்லை. ஷாஜகான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டது. சுமார் 55 நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை மேற்குவங்க போலீசார் ஒரு வழியாக நேற்றிரவு கைது செய்தனர். பின்னர் பசீர்ஹட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோர்ட் அறிவுறுத்தலை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சோதனை நடத்தி ரகசிய தகவலின் அடிப்படையில் ஷாஜகான் ஷேக்கை கைது செய்தோம் என ஏடிஜிபி சுப்ரதீம் சர்கார் கூறினார். আমরা ফাঁসি চাই। মূল কথা আমরা তাদের ফাঁসি।